Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3rd standard science chapter name states of matter. Last classல 3 states of matter என்னன்னு சொல்லிருந்தேன். அதாவது solid, liquid and gas. இதுதான் 3 states of matter. இன்னைக்கு என்ன பண்ண போறேனா ஒவ்வொருனா அதாவது இன்னைக்கு வந்து solid எப்படின்றது அதோட properties என்னன்றது உங்களுக்கு clear-ஆ சொல்றேன். ஓகேவா? Solid எப்படி இருக்கும்? Rigid. Rigid-னா அப்படினா கெட்டி தன்மையா இருக்கும். நம்ம அது நம்ம நம்ம கையில அழுத்தி பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ராங்கர் ஹார்டா இருக்கும். ஓகேவா? அதுதான் ரிஜிட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபிக்ஸ்டு ஷேப். ஃபிக்ஸ்டு ஷேப்னா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். ஓகேவா? ஒன்று சர்க்கிளா இருக்கலாம், ரவுண்டா இருக்கலாம், இல்லை ஸ்கொயரா இருக்கலாம், ரெக்டாங்கிளா இருக்கலாம், ஏதோ ஒரு ஷேப். ஓகேவா? ஆனால் பட் வந்து அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். ஃபிக்ஸ்டு வால்யூம். வால்யூம்னா அளவு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சாலிட பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், பிரஸ் எ வுடன் பென்சில். ஒரு வுடன் பென்சில் நம்ம யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த பென்சில் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதை அமைக்கி பாருங்க. பிரஸ் என்னது? அழுத்தி பாக்குறது. இஸ் த பென்சில் ஹார்ட்? எஸ் ஆர் நோ? ஓகேவா? பென்சில் வந்து ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா? ஹார்ட்னா எஸ், இல்லைனா நோ. எப்படி இருக்கும் பென்சில் எடுத்து அழுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? அது வந்து ஹார்டா தான் இருக்கும். எஸ். ஓகே, solid are things that have a definite shape and volume. So solid க்கு எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு ஷேப். ஓகேவா? ஒரு உருவம். அண்ட் தென் வால்யூம். வால்யூம்னா அந்த திக்னஸ் என்றது. ஓகேவா? வால்யூமும் ஷேப்பும் இருக்கும். they occupy a fixed space. அது வந்து அதுக்கான ஒரு இடத்தை ஒன்று ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது அதுக்கு வந்து ஒரு இடம் தேவை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லிக்விட் பார்த்தீங்கன்னா லிக்விட்னா என்னது? திரவம். ஓகேவா? தண்ணியா இருக்கும், ஊத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஏர் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து காத்துல கலந்துருக்கும். காத்துல கலந்துருக்குறதுனால என்னக்கு அதுக்கு வந்து ஸ்பேஸ், ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸ் கிடையாது. பட் சாலிடுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? த பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் ஆர் டைட்லி பேக்டு. ஓகேவா? பேக்ட் வெரி டைட்லி. ஓகேவா? சாலிட்ன்றது என்ன? சாலிடோட பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்டா பேக் பண்ணிக்கும். எல்லாமே வந்து பார்ட்டிகல்ஸ் தான். ஓகேவா? சாலிடோ, லிக்விடோ, கேஸோ, மூணுமே வந்து அது ஃபில் வித் பார்ட்டிகல்ஸ். ஆனா சாலிட் மட்டும் ரொம்ப டைட்லி பேக்டுன்றால அது இறுக்கமா இருக்கும். ஓகே, சோ தே கேனாட் மூவ் ஃப்ரீலி. அதால என்ன ஆகும்? தானா ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. நம்ம மூவ் பண்ணாதான் அது மூவ் ஆகும். சோ தே கேனாட் மூவ் ஃப்ரீலி. திஸ் ஷேப் கேன் பி சேஞ்ச் ஒன்லி வென் வி பிரேக் ஆர் கட். ஸோ இதோட ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுனா நம்ம அதை உடைச்சாலோ கட் பண்ணாலோ தான் அதோட ஷேப் மாறும். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்ஸ். ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கு? இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு. இதோட ஷேப் தானாக மாறுமா? கிடையாது. இதை நம்ம உடைச்சாதான் அதோட ஷேப் மாறும். இதை அழுத்தினா எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் என்னது? இதுவும் சாலிட் தான். எப்படி சொல்றோம்? அதுக்கு வந்து கனமா இருக்கு. ஓகேவா? சோ அது நம்ம அதை டச் பண்ணும்போது நமக்கு ஹார்டா தெரியும். ஓகே, இதோட ஷேப் எப்படி மாறி? இப்ப என்ன ஷேப்ல இருக்கு? இது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இதை நம்ம கட் பண்ணாதான் அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க வந்து ஒரு புக் ஒன்று இருக்கு. ஓகே, சோ இந்த புக் எப்படி இருக்கு? இதுவும் ஹார்டு. இதை நம்ம கிழிச்சாதான் அதோட ஷேப் மாறும். ஓகேவா? ஸோ இதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணியிருந்து வால்யூம். ஓகேவா? அதுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் தேவை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர். இதுவும் சாலிட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராக். ராக்கும் ஒரு சாலிட் தான். அதாவது இதை வந்து உடைச்சாதான், இதை உடைக்கணும். அதே மாதிரி இந்த பூவை நம்ம பிச்சு போட்டாதான் அது பூவோட ஷேப் மாறும். ஓகேவா? கசக்குனாலோ அதை பிச்சு போட்டாலோ அப்போதான் வந்து இதோட ஷேப் மாறும். அதே மாதிரி தான் இந்த ராக்கும் அதை உடைச்சா தூள் தூளாக ஆகலாம், துண்டு துண்டு பீசஸ் ஆகும், இல்லைனா பவுடர் மாதிரி தூளாகும். ஸோ எதுவானாலுமே என்ன ஆகும்னா நம்ம அதை உடைக்கும் போது அதோட ஷேப் மாறும். அது வரைக்கும் அது கனமாக தான் இருக்கும். ஓகேவா? கனமாக எப்படின்னா ஹார்டாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து சாலிடோட என்ன சொல்றது, அதோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சாலிட்னா எப்படி இருக்கும்? கனமா இருக்கும். அது வந்து அதுக்கு வந்து அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்லி பேக்டு, ரொம்ப டைட்டா இறுக்கமா இருக்கும். அதனால ஹார்டா இருக்கிறது. ஓகேவா? அதனால தனியா மூவ் ஆக முடியாது. அதோட ஷேப் எப்ப சேஞ்ச் ஆகும்? நம்ம அதை உடைச்சாலோ பிச்சு போட்டாலோ மட்டும்தான் அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். இதுதான் சாலிடோட ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம லிக்விட பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா சாலிட்க்கு இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னதை நீங்களே
ஜஸ்ட் சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்களே அதோட எதுனா சாலிட் உங்கள் வீட்டில் இருக்கும் நிறைய பொருள்கள்லாம் இருக்கும் அதில் பாருங்கள் எது இதெல்லாம் சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.